அம்பாசமுத்திரத்தில் தேமுதிக கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. அம்பாசமுத்திரத்தில் தேமுதிக கழகம் சார்பில் விஜயகாந்தின் பிறந்த நாள் விழா வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்டது. அம்பாசமுத்திரம் பூக்கடை பஜாரில் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் கபசூர குடிநீர், ஆர்சனிக் ஆல்பம், 30C சத்து மாத்திரைகள் வழங்கினர். கல்லிடையில் முதியோர் இல்லத்தில் சுமார் 50 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் தேமுதிக மாவட்ட துணை செயலாளர் ஐயப்பன், நகர செயலாளர் விஜய், நகர துணை செயலாளர் மணிகண்டன், ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன், மாவட்ட மகளிரணி செயலாளர் சாந்தி, விகேபுரம் நகர செயலாளர் இசக்கிராஜ், கல்லிடை நகர செயலாளர் அம்சத் அலி, இளைஞரணி செயலாளர் செல்வராஜ், மாவட்ட பிரதிநிதி வினோத் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாங்கள் வணங்கும் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த தினமான இன்று கேப்டன் விஜயகாந்த் கிராமப்புற சுகாதார திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து இன்றைய தினம் அனைத்து பொதுமக்களுக்கும் கபசுர குடிநீர், ஹோமியோபதி மாத்திரையான அர்சனிகா ஆல்பம், இனிப்பு போன்றவற்றை வழங்கி இந்த நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அம்பாசமுத்திர சட்டமன்ற தொகுதிக்கு என்று ஒரு தனி பெருமை உண்டு. அந்த பெருமையில் எங்கள் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாதம் பட்ட பள்ளி பருவத்திலேயே பாதம் பட்ட புண்ணிய பூமி. ஏனென்றால் அருகில் உள்ள விக்ரமசிங்கபுரத்தில் தான் தலைவர் கேப்டன் அவர்கள் பள்ளி பருவத்தினை பயின்றார். அதனால் இந்த புண்ணிய பூமியில் நாங்களும் பிறந்ததில் பெருமை கொள்கிறோம். இன்றைய தினம் அவர் எங்களை வழி நடத்துவது போல் ஏழை எளிய மக்களுக்கு எங்களால் இயன்றதை செய்து தலைவர் கேப்டன் அவர்களின் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே தலைவர் கேப்டன் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் விதத்தில் தமிழக மக்கள் அனைவரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.